Hi friends, welcome to Amudas Multi Crafts. Friends, in this video, we will talk about classes and projects. We will talk about classes and poetry. That is why we will talk about an update. That is why we will talk about the first thing. We will talk about the sisters, we class total 1.5 months. This is the total of sisters in the group. 210 something இருக்காங்க இப்ப வரைக்கும் இதுல வந்து பேசிக் முடிச்சிட்டு லெவல் 1 க்கு போனவங்க 50 சிஸ்டர்ஸ் பக்கம் லெவல் 1 க்கு போயிட்டாங்க லெவல் 1 ஓட வர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதையும் அடுத்து வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் போக போறோம்ங்க அட்வான்ஸ் லெவல் வந்து இந்த मंथ எண்ட் ஆர் நெக்ஸ்ட் मंथ బిగినిங்ல வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் ஓபன் ஆயிருங்க இதுல வந்து இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து அட்வான்ஸ் லெவல் போயிருவாங்க ஆனா வந்து எனக்கு வந்து இதுல ஒரு சின்ன இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இது பாத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் கத்து தந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே கத்து தந்திருக்கேன் அப்புறம் HDC ஹாஃப் டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே அந்த டபுள் க்ரோஷேச்ச இன்கிரீஸ் டிகிரீஸ் கத்து கொடுத்திருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் பேக் லூப் வி ஸ்டிட்ச் cluster cell அப்புறம் இப்போதான் cell stitch அப்புறம் crocodile stitch இப்ப கத்து கொடுத்திருக்காங்க அது போக circle எப்படி போடணும் அந்த circle increase decrease எப்படி பண்ணணும் அதே மாதிரி oval shape rectangle shape இந்த மாதிரி டோட்டலா வந்து நான் ஒரு 15 stitches பக்கம்தான் 15 to 20 பக்கம்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ level 2 லையும் நம்ம projects பாத்தீங்கன்னா இத பேஸ் பண்ணியே தான் இருக்கு புதுசா எந்த stitches உம் இல்ல சோ நீங்க வந்து அந்த கத்துக்கிட்ட பேஸ் ஆனா வந்து நமக்கு வந்து கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க இதுல வந்து இப்போதான் நாம ஒரு கையளவு கூட இன்னும் கத்துக்கிட்ட மாதிரி இல்ல ஏனா வந்து இப்போ நான் என்னென்ன எடுத்துர்க்கேன் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இருக்கோம் அப்படிங்கற ஒரு டீடைல் வந்து நான் பாக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு வந்து நம்ம இவ்ளோதான் கத்து கொடுத்திருக்கோம் அப்படினு தோணுது ஆனா இன்னும் வந்து நிறைய கத்து கொடுக்கிறதுக்கு இருக்கு சோ வந்து நமக்கு டைம் அதிகமா ஆயிட்டே தான் இருக்கு இப்போ ஒரு கிளாஸ்லனா ஒரு கிளாஸ் கிராஸ் பண்ணி போகறக்கே எல்லாத்துக்கும் 1 year class across பண்ணி போறாங்க அப்ப நாம வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் வர்க் எல்லாம் அதே போல ரொம்ப நாளா எடுத்துட்டு இருந்தோம்னு வெச்சுக்கோங்க அதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரஸ்ட் போயிடும் அதாவது ஒரு இன்ட்ரஸ்டோட வந்து ஜாயின் பண்ணவங்க கூட நாம ரொம்ப நாள் இழுக்கு இழுக்கு இழுக்க அவங்களுக்கே வந்து அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் விட்றோம் அதான் நான் வந்துட்டு நம்ம வர்க் வந்து இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் கத்து கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா தாங்க இது வந்து நீங்க ஓகேவா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து இது நீங்க சொல்லுங்க இப்போ நம்ம குரூப்ல வந்து ரெண்டு टाइप्स ஆஃப் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க நம்ம குரூப்ல வந்து ரெண்டு டைப்பா இருக்காங்க அதாவது எப்படினா ஒரு அம்மாக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு பையன் வந்து அம்மா கைய பிடிச்சிட்டே நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒருத்தங்க வந்து அப்படியே கைய பிடிச்சு இழுத்துட்டு ஸ்பீடா ஃபாஸ்டா முன்னாடி போகணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம குரூப்ல இருக்கீங்க அதாவது ஒருத்தங்க எப்படினா உங்க வர்க்ஸ் எல்லாம் நான் பண்ணவே என் கூடவே முடிச்சிட்டு இன்னும் அடுத்த கிளாஸ் எப்ப போடுவீங்கங்கறது எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பாதி சிஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து நான் வர்க் பண்ணப்பண்ண அது என்ன அப்படினு பார்த்து புரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறமா வர்க் பண்ண அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்காங்கங்க அப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த ஸ்பீடா போறாங்க இல்லீங்களா அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகமா கத்து கொடுக்கணும் அப்படினு நினைக்கிறேன் ஆனா இப்போ வந்து என்னோட வர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சோ வந்து நான் வந்து இப்போ வந்து நான் லெவல் 1 கிளாஸ் முடிச்சிட்டு அட்வான்ஸ் போனனா அட்வான்ஸ்ல வந்துட்டு எப்படி ஒரு டால் மேக் பண்ணலாம் எப்படி ஒரு கீ செயின் மேக் பண்ணலாம் அத தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த கீ செயின்ஸ் டால்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்டிட்ச் பேட்டர்ன் யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி முன்னாடி நான் உங்களுக்கு நான் பேசிக்கா என்னென்ன ஸ்டிட்ச் இருக்குன்னு சொல்றது வந்து முன்னாடி சொல்லிட்டேன்லங்களா அதவே தான் நம்ம எல்லா ஸ்டிட்சஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து அட்வான்ஸ் லெவலுக்கும் அவ்வளோ இது தேவையில்லை ஆனா வந்து நம்ம ஹூக் சைஸ் வந்து 2mm hook use பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வர்க்க வந்து மைனூட்டா பண்ணுவோம் அது ஒண்ணுதான் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம கத்துக்க முடியுங்க அப்ப வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமையே போயிடும் சோ நான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பேட்டர்ன்ஸும் தெரியணும் குறஞ்சது நீங்க வந்து ஒரு 50 100 ஆவது பேட்டர்ன்ஸ் கத்துக்கணும் அப்படினு சொல்லி ஆசைப்படுறேன்
அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதாவது இது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸாகவும் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் கற்றுக்கலாம். பிஸ்னஸ் ஓரியன்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீட்டில், அதாவது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்னென்ன பொருள் பண்ணால் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும், நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருள் என்னென்ன, இந்த மாதிரி கால் மிதி, அப்புறம் நிலவோட தோரணம், அதுக்கப்புறம் கவருக, பெட் கவர், சோஃபா கவருக, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், மிக்சி கவர்ஸு, கிரைண்டர் கவர்ஸு, இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் போட்டால் அது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவே தான் நான் கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கேங்க. ஆனால் வந்து நான் வந்து இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு பில்லோ கவர் போட்டேன் இல்லைங்களா, அப்போ தான் நான் யோசித்தேன் இந்த பில்லோ கவர், பெட் கவர் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஏன் இந்த ஒரே பேட்டர்னே ஃபாலோ பண்ணணும், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த எல்லா பேட்டர்ன்ஸும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுச்சுங்க. அதுக்காக தான் நான் வந்து இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, இப்போ அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு என்னென்ன, பில்லோ கவர் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்காக நான் வந்து சொல்லி கொடுத்தேன்னா, அப்புறம் இன்னொரு சேனல் வந்து அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன், அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் ஆரம்பிக்கிறேங்க. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் போடுறேன். அப்போ பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து மல்டி கிராஃப்ட்ஸில் வந்து நான் ப்ராஜெக்ட் போட்டேன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்த்து யூஸ் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு சின்ன யோசனையாக இருக்குங்க. அதனால் வந்து நான் அந்த மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் என்னோடய பேட்டர்ன்ஸ் எல்லாம், இந்த ஒர்க்கோட க்ரோச்சேவோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். அந்த பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க. அதனால் நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அதே போல் அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன் அப்படிங்கிற வந்து இந்த சேனலில் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, இதுதாங்க நியூ அப்டேட். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்டருந்து ஒரு ஃபேவர் எதிர்பார்க்குறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கிரானி ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் வந்து என்னால் வந்து கற்றுக் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் தேவைப்படுதுங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம 10 rupees அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டுடலாங்க. ஆனால் கிரானி ஸ்கொயர் வந்து அந்தந்த த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் தான் அது வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அது வந்து லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குதுங்க கிரானி ஸ்கொயரில். ஆனால் அது வந்து என்னால் மெட்டீரியல் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதனால் வந்து என்னால் அது பண்ண முடியல. ஏன்னு பார்த்தா நான் இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அதில் வர காசில் தான் நான் வந்து த்ரெட்ஸ் வாங்கி வாங்கி வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. ஆனால் வந்து எனக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து நான் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன சப்போர்ட்டும் நான் ஃபேவரும் எதிர்பார்க்குறேங்க. சிஸ்டர்ஸ், இப்போ வந்து நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா 210 members பக்கம் இருக்கீங்க. நம்ம சேனலையும் வந்து 10,000 subscribers பக்கம் இருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப் ப்ரைவேட் மெசேஜ்லேயும் 100 peopleக்கு பக்கம் வர்றீங்க. எனக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபேவரும் சப்போர்ட்டும் எதிர்பார்க்குறேங்க. அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, வீடியோஸ் கீழே வந்துட்டு சேவ், டவுன்லோட் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ், ஷேர் அந்த மாதிரியெல்லாம் கீழே நம்ம வீடியோ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன்ஸில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சில அமௌண்ட்ஸ் காட்டும், 40 rupees, 100 rupees, 200 rupees அந்த மாதிரி காட்டுங்க. நீங்கள் வந்து அதில் 40 rupees அப்படி வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கேஷ் வந்து எனக்கு யூடியூப் வந்து தருவாங்க. எனக்கு யூடியூப்பில் வந்து இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு அவங்க நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம முடித்தா தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் வருங்க. ஆனால் அந்த மாதிரி மானிட்டைசேஷன் எல்லாம் என்டர்டெய்னர் சேனலுக்கு தாங்க வரும். ஏன்னா இப்போ எல்லாருமே விரும்புகிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி லேர்னிங், டீச்சிங், அந்த நம்ம படிப்பு சம்மந்தமானது வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து எனக்கே வியூஸும் டைம்ஸும் எல்லாம் கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் வந்து எனக்கு யூடியூப்போட கைட்லைன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியலை. ஸோ வந்து எனக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம நெட் வந்து நிறையா தேவைங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்
நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து அடுத்த ஏதாவது சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தது வந்து நான் மேலே மேலே போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து சிஸ்டர்ஸ், நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது வந்து எனக்கு கேட்குறக்கு சங்கடமாக தான் இருக்குது, ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபீஸ் கூட எதுவும் வந்து இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணதில்லைங்க. ஸோ வந்து இந்த ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மேலே மேலே உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் மட்டும்தாங்க, உங்களால் முடிஞ்சால் அந்த 40 ரூபீஸ் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து கூகுள் வந்து எனக்கு சாரிங்க, அதை வந்து யூடியூப் வந்து எனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு வந்து நான் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ எனக்கு இது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் குரூப்லேயே மெசேஜ் பண்ணலாம். சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா பே பண்ணுறேன்னு வாங்க அப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து ஸோ எனக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டம் இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும்தான் தேவை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து எனக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது அஃபோர்டபுள் காஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் அதிகமாகலாம் வேண்டாங்க. அந்த 40 ரூபீஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. நான் மேலே மேலே அடுத்த கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போகிறக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் முடிஞ்சால் எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.